பேப்பர் நான் சைடில் ஒட்ட போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணி ஒட்டி அதுக்கு வந்து நான் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரக்கிளை வச்சுருக்கேன் அதுக்கெல்லாம் வந்து ப்ரௌன் கலர் வந்து நான் இப்போ கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டெம்ப் வந்து நான் வந்து ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் இல்லாத கிட்ஸ் பெயிண்ட் எல்லாம் ஃபில் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க, யூஸ் பண்ணுற கிட் கலர் ஸ்கெட்சஸ் வச்சு நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஓகேவா. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் மரத்தோட கிளை வந்து. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் வந்து செய்ய போகிறேன். இந்த இப்போ ஒரு பொம்மை மாதிரி இருக்குல்ல அப்படின்னு எனக்கு தெரியல, ஸோ சும்மா செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு கலர் கொடுத்துட்டு நான் எப்படி உங்களுக்கு பார்க்குறேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து வயலட் கலர் கொடுக்குறேன், உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். மேலே வந்து ரோஸ் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் ரோஸ் கலர், இது வந்து வயலட் கலர் இப்போ இருக்குன்னு தெரியல கேமரா வியூ வந்து. ஸோ இது வந்து வயலட் கலர், வயலட் கலர் வந்து இது வந்து நமக்கு வந்து சைட்லலாம் அவ்வளோ வியூ ஆகுது, இது முக்கியம் போது இந்த இடம் தெரியும் இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல நான் வந்து இப்போ கலர் பண்ண போகிறேன், சேம் இது வயலட் கலர் ஓகே. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து ஃப்ளவர்ஸ் மேக் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர்ஸ் சாரி கவர்ஸ் வந்து இல்லையா, பேக் கவர்ஸ் எல்லாம் கிளாத்தில் எப்போ கொடுத்தாங்க பிளாஸ்டிக் பண்ணலாம், அதில் வந்து ஃப்ளவர்ஸ் நான் மேக் பண்ண போகிறேன். ஸோ என்னோட வயலை வச்சு நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ரவுண்ட் போட்டுருக்கேன். நான் அதை கட் பண்ணி எடுத்து போகிறேன்.